ஹாய், திஸ் இஸ் விசாலாஷி. வெல்கம் டு இங்கிலீஷ் அபாகா. இன்னைக்கு நம்ம கிளாஸ் டுவெல்ல இருக்கக்கூடிய சிக்ஸ்த் சாப்டரான ரிபம்பர் சீசர் என்ற ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரிபம்பர் சீசர் விச் வாஸ் ரிட்டன் பை கோர்டன் டேவியட். இந்த ஸ்டோரி ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான ஃபன்னியஸ்ட் ஸ்டோரி தான். இதுல வந்து ஒரு ஹீரோ இருக்காரு, அவருக்கு ஒரு பேப்பர் கிடைக்குது. அந்த பேப்பர்ல என்ன எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ரிபம்பர் சீசர் அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஸோ அந்த ஹீரோ வந்து, இது யார் எழுதுனாங்க, எதுக்காக நம்ம கையில வந்தது, இதால என்ன நடக்க போகுதுன்னு ஓவரா திங்க் பண்ணி பயந்து கடைசியா இந்த ஸ்டோரியில ஒரு ட்விஸ்ட் இருந்தது. அது என்னன்னு நம்ம ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம். சோ நம்ம ஸ்டோரிக்கு போறதுக்கு முன்னாடி, நம்ம ரிபம்பர் சீசர் அப்படி இருக்கு இல்லையா, சீசர்ன்றது வந்து ரொம்ப ஃபேமஸான வேர்ட். வில்லியம் ஷேக்ஸ்பியர் பிளே எழுதியிருக்காரு ஜூலியஸ் சீசர். ஜூலியஸ் சீசர் என்ற பிளேக்கும் ரிபம்பர் சீசர் என்ற ஸ்டோரிக்கும் என்ன கனெக்ஷன் பாத்தீங்கன்னா, ஜூலியஸ் சீசர் அந்த பிளேவை வந்து நம்ம ஒரு வாட்டி ரீகால் பண்ணாதான் இந்த ஸ்டோரிக்கான கனெக்ஷன் என்னன்னு அப்பதான் நமக்கு புரிய வரும். ஜூலியஸ் சீசர் பிளேல பாத்தீங்கன்னா, சீசர் வந்து ரொம்ப பிரில்லியன்டான பர்சன். ஹி வாஸ் பார்ன் ஆன் 13th ஜூலை இன் 100 BC ல பிறந்திருக்காரு. அதே மாதிரி இவர் வந்து ரொம்ப டேலண்டான பர்சன். அதனால இவர் கூட இருக்கிறவங்களே அவர் என்ன பண்ணிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, கொல்றதுக்கு திட்டம் போட்டாங்க. அப்போ வந்து இவரை வந்து ஒரு பிளேஸுக்கு வர வைக்கிறாங்க. எந்த பிளேஸ்ன்னு பாத்தீங்கன்னா, செனாட்டஸ் என்ற ஒரு பிளேஸுக்கு வர வச்சு அங்க வந்து யாரெல்லாம் இவரை சாகடிச்சாங்க பாத்தீங்கன்னா, கேஷியஸ் காஸ்கா அண்ட் புரூட்டஸ் இவங்கெல்லாம் தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க, சீசரை கொன்னுட்டாங்க. இதுல பாத்தீங்கன்னா, மார்க் அண்டோனின்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரு தான் கடைசி வரைக்கும் சீசர் வந்து நல்லவரு, அவங்கள ஏன் சாகடிச்சிங்க அப்படின்றத பத்தி எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருப்பார். எண்ட் ஆஃப் த பிளே என்ன ஆகும் பாத்தீங்கன்னா, சீசர் வந்து நல்லவரு தான் அப்படின்னு ரிவீல் ஆகும். சோ அப்போ ஆப்போசிட் டீம் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள ஆப்போசிட் டீம் கூட மோதி அவங்க எல்லாரையும் கொன்னுடுவாங்க. சோ கடைசியா வந்து ஃபைனலா பாத்தீங்கன்னா, புரூட்டஸும் வந்து தன்னைத்தானே ஸ்வாடால குத்திக்கிட்டு இறந்துருவார். சோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நம்ம கேட்போம் இல்லையா, யூடியூப் புரூட்டஸ். அதே மாதிரி இந்த ஸ்டோரியில வந்து சீசர் வந்து புரூட்டஸ பார்த்து, யூடியூப் புரூட்டஸ் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தனா, நீயுமா அதை செஞ்ச அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சீசர் வந்து ஒரு கேலண்டர் கிரியேட் பண்றாரு. அந்த கேலண்டர் நேம் பாத்தீங்கன்னா, ஜூலியன் கேலண்டர். அதை பேஸ் பண்ணி தான் டே டு டே கேலண்டரை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அவர் எப்போ இறந்திருக்காரு பாத்தீங்கன்னா, ரோமன் செனாட்டஸ் இன் 44 BC அப்போ இறந்திருக்காரு. நம்ம டே டு டே கேலண்டர்ல பாத்தீங்கன்னா, 15 March, அதை என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐடில்ஸ் ஆஃப் மார்ச் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த டேட்டுக்கும் ரிபம்பர் சீசர் என்ற ஸ்டோரிக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு நம்ம ஸ்டோரிக்குள்ள போய் பார்க்கலாம். வாங்க, ஸ்டோரியை பாக்கிறதுக்கு முன்னாடி ஆத்தரை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன். ரிபம்பர் சீசர் விச் வாஸ் ரிட்டன் பை கோர்டன் டேவியட். இவங்களோட ரியல் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிசபெத் மேக்கின்டோஷ். ஷி வாஸ் பார்ன் ஆன் 25th July 1896. ஷி டயட் ஆன் 13th February 1952 அட் தி ஏஜ் ஆஃப் 55. இவங்க ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஸ்காட்டிஷ் ஆத்தர். இவங்க நிறைய கிரேட்டஸ்ட் நாவல்லாம் எழுதியிருக்காங்க. த டாட்டர் ஆஃப் டைம், ரிச்சஸ் தேர்ட் ஆஃப் இங்கிலாந்து, பிரின்சஸ் இன் தி டவர், அந்த டைம்ல ரொம்ப ஃபேமஸான நாவல்லாம் எழுதியிருக்காங்க. சரி வாங்க, இப்போ இந்த ஸ்டோரியை ஒரு மூவி மாதிரி பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியில வர கேரக்டர்ஸ் யாராருன்னு பார்த்துடலாம். ஸோ இந்த ஸ்டோரியில ஃபர்ஸ்ட் கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, லார்ட் வெஸ்டன். இவரு தான் வந்து இந்த ஸ்டோரியோட ஹீரோ. இவர் வந்து ஒரு ஜட்ஜா இருக்காரு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ராஜர் சாட்மன். இவர் வந்து அந்த ஜட்ஜுக்கு அசிஸ்டண்டா இருக்காரு. தேர்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, லேடி வெஸ்டன். இவங்க தான் வந்து ஜட்ஜோட வைஃப். இந்த ஸ்டோரியில செகண்டரி கேரக்டர்ஸ் யாராருன்னு பாத்தீங்கன்னா, சார்லஸ் செகண்ட், கிங் ஆஃப் இங்கிலாந்து ஃப்ரம் 1662 to 1685. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, மிஸ்டர் கிளே. நெக்ஸ்ட் கேரக்டர் பாத்தீங்கன்னா, ஜோல். இவர் தான் வந்து கார்டனர். அடுத்தது பாத்தீங்கன்னா, சிஸ்டர் ஆஃப் வெஸ்டன். இவர் வந்து ஒரு ஜட்ஜுக்கு சிஸ்டர் இருக்காங்க, அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, மிஸ்டர் கேமியன்ஸ் பாய். இவர் வந்து கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் விக்கிற பையன். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, குக். அவங்களோட நேமும் மென்ஷன் பண்ணல. இதுல ஃபைனல் கேரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, மிஸ்டர் சீசர். இவராலதான் இந்த ஸ்டோரிக்கே ஒரு ட்விஸ்ட் கிடைக்குது. வாங்க இப்ப நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் யார கட்டுறாங்க பாத்தீங்கன்னா, நம்மளோட ஹீரோ. அவரு தான் வந்து ஜட்ஜ் இல்லையா. அவரோட அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து இன்னைக்கு ஆஃப் டே லீவ் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு உடனே ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, நீ எப்பவுமே வந்து லீவ் கேக்கறதுலதான் இருக்க, உன்னோட ஒர்க்ல சின்சியரா இருக்க மாட்டற அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே அவரோட பாக்கெட்ல கைய விடுறாரு. அப்ப பார்த்தா ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் அவர் கையில இருக்கு. உடனே அவர் என்ன பண்றாரு, சடனா ஓபன் பண்ணி பார்த்தா அதுல வந்து ரிபம்பர் சீசர் அப்படின்னு ஸ்கிரிபிள் ஆயிருக்கு. ரிட்டன்ல எழுதி இல்ல, ஸ்கிரிபிள் ஆயிருக்கு. சோ அதை பார்த்ததுமே அவருக்கு வந்து ரொம்ப பயமாயிடுச்சு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஜூலியஸ் சீசர்ல வந்து அவரை சாகடிச்சிட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி ரிபம்பர் சீசர்னு எழுதி நம்மள யாரோ வந்து சாகடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாரு. சோ ஜட்ஜ் வந்து என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, பிரிகாஷனா இருக்கிறது
பண்றதுக்கோசரம் அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, குக்கெல்லாம் இன்னைக்கு வர வேண்டாம், வந்து சமைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கார்டனர்லாம் வேண்டாம், அவங்களையும் போக சொல்லிடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இன்னைக்கு என்னென்னலாம் நடக்குதோ அதெல்லாம் நீ நோட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கிட்ட அவரு சொல்றாரு. ஜட்ஜ் என்ன பண்றாரு, அவங்க ஒய்ஃப் கிட்ட போயிட்டு இன்னைக்கு டோரு விண்டோ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடு, யாரும் வர வேணாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே அதுக்கு அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, டோர் விண்டோலாம் க்ளோஸ் பண்ணா குக் வந்து எப்படி சமைப்பாங்க, அவங்க வந்து பின் வாசல் வழியெல்லாம் வந்து சமைக்க மாட்டாங்க, அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கு அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. ஸோ இவர் வந்து என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா, நீ இன்னைக்கு வந்து யாரும் வர தேவையில்லை அப்படின்றத சொல்றாரு. உடனே அவங்க ஒய்ஃப் வந்து சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு என்ன சொல்றாங்க, ஏன் நீங்க இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு உடனே அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து ஒரு ஜட்ஜா நிறைய ஹானர் வாங்கியிருக்கேன், எல்லார்கிட்டையும் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கேன், அதனால என்னை சுத்தி எனிமிஸ் வந்து அதிகமா ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் கிட்ட ஜட்ஜ் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, ப்ரீவியஸ் டேல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பத்தி சொல்றாரு. ஒரு மேன் வந்து என்ன கிராஸ் பண்ணி போறப்ப முறைச்சிக்கிட்டே போனா, அவன் தான் வந்து எழுதி என் பாக்கெட்ல வச்சிருக்கணும், அவன் தான் வந்து என்ன சாகடிக்க போறான் அப்படின்றத பத்தி அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அவங்க அசிஸ்டன்ட்டை கூட்டு நீ டவுன் ஸ்டேர்ஸ்க்குலாம் போயிட்டு லாக் எல்லாம் வந்து கரெக்டா மூடி இருக்கான்னு செக் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்றாரு. உடனே அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, எதுக்கு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காமெடியா சொல்றாங்க. உடனே ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, நீ வந்து இந்த பேப்பரை படிச்சு பார்த்துட்டு எனக்கு சொல்லு, அதுல என்ன இருக்குன்றத பாரு அப்படின்ட்டு அந்த பேப்பரை கொடுக்கறாரு அவங்க ஒய்ஃப் கிட்ட. அவங்க பார்த்துட்டு என்ன இது கிறுக்கி இருக்கு, இதை யாருக்கு இருக்குண்ணா அப்படின்ட்டு கேக்குறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, நேத்து ஒரு மேன் வந்து என்ன கிராஸ் பண்ணி போனா, அவன் தான் வந்து எழுதி என் பாக்கெட்ல வச்சிருக்கணும், அவன் தான் என்ன சாகடிக்க போறான், நான் வந்து சிகரெட் எடுக்கிறதுக்கோசரம் எடுத்தேன், அப்போ இந்த பேப்பர் என் கையில இருந்தது அப்படின்னு சொல்றாரு. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க அப்போ சிகரெட் பிடிக்கிறீங்களா, இட் இஸ் நாட் குட் ஃபார் யுவர் ஹெல்த் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து என்ன சாகடிக்க போறாங்க, அதுக்கான க்ளூ தான் இதுல இருக்குது, இதுல என்ன எழுதியிருக்கு நீ பார்த்த அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அதுல வந்து ரிபம்பர் சீசர்னு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜட்ஜ் என்ன கேக்குறாரு, இதை பார்த்தோன்னே உனக்கு என்ன தோணுச்சு, 15 மார்ச் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. உடனே ஆமா, உங்களோட சிஸ்டரோட பர்த்டே ஆச்சே அப்போ அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. ஜட்ஜ் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, அப்போதான் வந்து என்ன வந்து சாகடிக்க போறாங்க, அதுக்கான க்ளூ தான் இதுல எழுதி இருக்காங்க அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, நீங்க லாஸ்ட் டைம் ஆவது மீட் சாப்பிட்டீங்க, அது வந்து உங்க உடம்புக்கு ஒத்துக்கல, ஆனா இப்போ வந்து நீங்க ஏன் அதை பத்தி யோசிக்கிறீங்க, இப்போ எதுவும் நடக்காது உங்களுக்கு அப்படின்னு அவங்க ஒய்ஃப் வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டேன், கிராசரி பாய் வந்துருவான், நான் அவங்கிட்ட வந்து திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜட்ஜ் என்ன கேக்குறாரு, என்னை விட உனக்கு வந்து பெப்பரு கிராசரி ஐட்டம் தான் முக்கியமா அப்படின்ட்டு கேக்குறாரு. அதுக்கு உடனே அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு வந்து அது முக்கியம் கிடையாது, நான் வந்து சாண்ட்விச்சோ இல்ல பிரெட்டோ ஏதாவது செஞ்சா அதுல ஃபிளேவர் கம்மியா இருக்குன்னு நீங்க என்ன குறை சொல்லுவீங்க, அதனாலதான் எனக்கு அது இப்ப வேணும் அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து டோர் எல்லாம் க்ளோஸ் பண்ண மாட்டேன், நீங்க ஒன்னொன்னா க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது, அதனால நான் எதையும் க்ளோஸ் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு போயிடுறாங்க. ஸோ அவங்க அந்த ரூமை விட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு, ஒரு பேக்கேஜ் பாக்ஸை பாக்குறாரு. பார்த்த உடனே அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட கேக்குறாரு, இது எப்படி இங்க வந்துச்சு, யார் எடுத்துட்டு வந்தா, எப்ப வந்தது அப்படின்னு கேக்குறாரு. உடனே அவங்க அசிஸ்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது 9:00 வந்துச்சு, இன்னைக்கே உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. 9:00 வந்ததா, இப்போ வந்து 3 hours ஆயிடுச்சு, இதுல வந்து பாம்ப் கேம் ஏதாவது இருந்தா என்ன பண்றது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, இதை தூக்கி போட்டுடலாம் அப்படின்ட்டு சொல்றாரு. அசிஸ்டன்ட் என்ன சொல்றாங்கன்னா, இதுலயே நீங்க பண்றீங்க, நான் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, நானாவது என் லைஃபை வாழ்ந்துட்டேன், நீ வந்து எங்கா இருக்க, இதுக்கப்புறம் தான் உன் லைஃப் ஸ்டார்ட் பண்ண போற, அதனால நீ பண்ணாத, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாங்க. ஜட்ஜ் ஒன்னு ஒரு ஐடியா பண்ணி என்ன சொல்றாருன்னா, கார்டனர் விட்டுட்டு போன பெயில வந்து வாட்டர் இருக்கு, அதை எடுத்துட்டு வா, அதுல வந்து நம்ம வந்து டிப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த வாட்டர்ல முழுகி பாக்குறாங்க, அது உள்ள போல. உடனே வந்து ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, என்னோட 5 வேலையபிளான புக்ஸ் எடுத்துட்டு வா, அதையும் நம்ம சேர்த்து பிரஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அசிஸ்டன்ட் போய் எடுத்துட்டு வந்து அதை பிரஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவங்க ஒய்ஃப் வந்து உள்ள என்டர் ஆகுறாங்க. அவங்க ஒய்ஃப், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. கேட்டதும் இல்லாம அவங்களுக்கு அந்த பாக்ஸை பார்த்தோன்னே ஏதோ தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும்னு தோணுது. அதுங்காட்டியுமே இவங்க ரெண்டு பேர் என்ன பண்றாங்கன்னா, அது உள்ள போலன்ட்டு பிரஸ் பண்ணிட்டே இருக்காங்க. உடனே சடனா என்ன ஆகுதுன்னா, காலிங் பெல் அடிக்கிறாங்க யாரோ. உடனே ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, என்ன கொல்றவன் தான் வந்திருக்கான், அவன் தான் காலிங் பெல்ல பிரஸ் பண்றான், நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க ஒய்ஃப் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டூல் எல்லாம் போட்டு எக்கி எக்கி பாக்குறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல. மறுபடியும் பாக்குறாங்க. பார்த்தா யார் வந்திருக்காங்க பாத்தீங்கன்னா, சீசர் வந்திருக்காரு. அத சீசரை பார்த்த உடனே தான் ஜட்ஜுக்கு ஞாபகம் வருது, அவர் ஆல்ரெடி வந்து சொல்லி
வந்திருப்பார் ரோஸ் ஹிஸ்டரியை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு, அதனால தான் அவர் வந்திருப்பார். அப்போ இவர் என்ன பண்ணியிருப்பார், இவர் மறந்துடக்கூடாதுன்றதுக்காக ரிமெம்பர் சீசர்னு இவர் தான் வந்து ஒரு பேப்பரில் ஸ்கிரிபிள் பண்ணி வச்சிருப்பார். ஸோ அவர் எதை மறக்கக்கூடாதுன்னு நினச்சி எழுதி வச்சாரோ அதையே அவர் மறந்துட்டாரு. கடைசியாக அந்த பேக்கேஜில் அவர் என்ன இருக்குன்னு பார்க்கவே இல்லை. அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, நான் தான் உங்களுக்காக ஒரு வெல்வெட் கிளாத் வாங்கி வச்சுருந்தேன், அதுதான் அந்த பேக்கேஜில் இருந்தது அப்படின்ட்டு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. ஸோ இப்படியே இந்த ஸ்டோரியை முடிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த ஸ்டோரி ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாவ் அ நைஸ் டே.